நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. இப்ப நம்ம வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா, நம்மளோட கிருமி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு மாசம் கழிச்சு ஒர்க் ஷாப் கூப்பிட்டாங்க. அங்க போய் அப்ப நினைச்சேன், கலக்கவே இல்லையா, இந்த ஒர்க் ஷாப் ஏச்சு போய் எப்படியாச்சும் கலக்கி நல்ல பேர் எத்தாங்கன்னு சொல்லிட்டு போனேன். நல்லா பண்ணேன், எல்லாருக்கும் பூச்சி போயிச்சு. சோ உங்களுக்கு வந்து இந்த ஆடிஷனுக்கு அப்புறம் வந்து ஒர்க் ஷாப் ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, சோ அந்த ஒர்க் ஷாப்ல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தாங்க? நிறைய விஷயம் கத்து கொடுத்தாங்க. கேமராக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி நடிக்கிறது, எப்படி டைலாக் பேசுறது, இந்த மாதிரி டக்குனு சிரிக்கிறது, டக்குனு அழுகிறது, நல்ல ரியாக்ஷன் கொடுக்கறது, கோபமா இருக்கணும்னா அத்தனை டைம்ல என்ன பண்ணணும், அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. யார் அடிச்சிருப்பானுங்க? எனக்கு யார் பண்ணாலும் அவங்களை கேளு, அதை விட்டு என்ன வந்து கேட்டுனுக்கா, சம்மட்டி வாங்குவ. அப்ப பொட்டலாம் நீயா? நான் கிருமி, உடம்பு எப்படி இருக்க? டேய் சார்ரா,
சரி ஓகே இப்போ வந்து நீ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி நான் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி பார்ப்போம். வீட்டில் வந்து எங்க அப்பா அம்மா ரெண்டு தம்பி இருக்காங்க. எங்க அப்பாலாம் எனக்கு நல்லா கான்பிடன்ஸ் கொடுப்பாரு. போய் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேசட் எல்லாம் பழைய கேசட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி கேசட் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்துருவாரு. நானும் பாப்பேன் உட்காந்து நல்ல என்ன சொல்லணும் சொல்லலாம். கிருமி வந்து ரொம்ப சுறுசுறுப்பான பையன். அதுவும் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சைலண்டா இருப்பான். படிப்பு நல்லா படிப்பான். அவன் எது சொன்னாலும் டக்குனு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை செய்வான். ரொம்ப நல்ல பையன். எல்லாரு கூடயும் வந்து அன்பா பழகுவான். யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டான். படிப்புல அவன் ஃபர்ஸ்ட். அப்பா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது. ஆனா வந்து ஒரு வாட்டி வந்து ரொம்ப இதுவா பயங்கரமா இருந்தது. பாக்குறதுக்கே எங்களுக்கு பயங்கரமா இருந்தது. அவன் என்ன சொன்னான்னா கடல்ல வந்து அப்படியே மிஸ் ஆகி போற மாதிரி அந்த சீனு. அது பாக்குறதுக்கு வந்து அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்களுக்கு வந்து டிவில பார்க்கும் போது வந்து கல்ல தண்ணியா வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. இங்கேயே இருப்பேன்னு சொன்னீங்க. பரவாயில்லையா? யாரு சின்ன பசங்க யாரு பெரிய மனுஷங்கிட்ட சில சமயம் தெரிய மாட்டேங்குது. பாக்கட போறான். கிளம்புங்கப்பா. கிருமி வந்துருவான். ஆ பேக்கில் எடுங்க எடுங்க. ஹலோ, வீரநல்லூர் வந்து டூர் வந்தது நீங்க தானே? ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வியூவர்ஸ், நம்மளோட 70 ஃபேர்வெல் செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே அமேசிங்கா போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு பாக்குறீங்கன்னா, நம்ம 70 கணக்கு புலி தான் உட்கார்ந்திருக்காரு. அது வேற யாருமே இல்லைங்க, நம்மளோட பொட்லம். போகும்போது நீ வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அந்த ஆடிஷனுக்குள்ள போகும்போது நமக்குள்ள வந்து ஒரு பயத்தோடு உள்ள போனியா, இல்ல ஆடிஷன் தானே நம்ம சும்மா அடிச்சு தூள் கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போனியா? ரொம்ப பயமா இருந்தது. நான் முக்கியமாக போன எந்த காரணம்னா, இன்னைக்கு நான் சுவாமியில வந்து யாருமே நடிச்சது இல்லை. சரி, நம்ம மாச்சு நடிக்கலாம், ஒரு பெரிய ஆக்டரா வரணும். நான் பெரிய ஆக்டர் என்ன, நம்ம அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். உங்க போனேன் ஃபுல் வெறி பயாத என்னோட மனசு சொல்லிருந்தது. அதான் வந்து செலக்ட் ஆகணும், ரொம்ப ஃபுல் வெறி. வணக்கம் பலமா வைக்கிறேன். மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அவர் என்ன பியூனா படிச்ச வாத்தியார் ஐயா, அவருக்கு மரியாதை கொடுக்கறது. அதுக்கு அதுக்கு என்ன கவலைப்படுத்துற? சரி சரி, என்ன வேணும் சார்? கொடுங்க சார், உங்க லிஸ்ட் கொடுங்க கொடுங்க. இந்த இதுல எல்லாம் போடுங்க. வேலையெல்லாம் பார்த்து போடியா. உன் பையன் சாரோட கிளாஸ்ல தான் படிக்கிறான். அப்படியா? ஏன் சார், என் பையன் உங்ககிட்ட தான் படிக்கிறானா? ஆமா ஆமா. யோ, பாய் வச்சு சும்மா இருக்கியா? நீ எல்லாத்துக்கும் போடுற மாதிரி போடுங்க. டேய் கனி. அவன் கனி இல்ல, என்ன பிடிக்க வந்த சனி. இங்க வா. என்னப்பா, யார் வந்திருக்கான் பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இல்ல, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா குட் ஈவினிங் சொல்லணும், சரியா? பையன் கிளாஸ்ல எப்படி சார்? ரொம்ப பிரமாதம். ஏய், உங்கிட்டயா கேட்டேன், பேசாம இரு. நீங்க சொல்லுங்க சார், பையன் எப்படி? நான் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது, போக போக தானே தெரியும். படிப்ப விடுங்க சார், பழக்க வழக்கம் தானே முக்கியம். அதெல்லாம் அடிச்சு சொல்லி கொடுத்துருவோம்ல. டேய், லிஸ்ட போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. மரியாதை தெரிஞ்ச பையன் நம்ம பய, இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆமா ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தங்கமான பையதான். அதுதான பாத்தேன். ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க சார், தோலை உரிச்சு போடுறேன். முதல்ல அவனை ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. என்ன பண்றதுப்பா, இந்த கடையில கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு அவனை விட்டா வேற யாரு இல்ல. கணக்கு வழக்கா? ஆமா சார், அதுல அவன் புலி. பண்டைய நேரத்துல வந்து பாக்கணுமே, அவன் லிஸ்ட் போடுற வேட்டை எம்பிட்டு கூட்ட இருந்தாலும் சமாளிச்சிருக்கான் சார். அதுவும் இல்லாம இவன் படிச்சு பெருசா என்ன சார் ஆயிர போறான்? நம்மளுக்கு 5-6 கடை இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ண பாத்துக்கிட்டா கூட ஆயிஸ்க்கு உட்காந்து சாப்பிட போறான். அதுவும் இல்லாம என் தங்கச்சி மக கோமதியை தான் அவன் கல்யாணம் முடிச்சாகணும். அது அவ பிறந்தப்ப பேசி முடிச்சாச்சு. என் தங்கச்சியும் ஒத்த கால நிக்கிறா, என்ன செய்யறது? நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிட கூடாது இல்லங்க. தம்பி முடிச்சிட்டியா? அப்படியா? சரி, இந்தாங்க சார். கனி, சாரோட சாமான் எல்லாம் சீக்கிரம் கட்டி கொடுத்துறப்பா. சரி, இப்ப வந்து உன்னோட ஆக்டிங் பார்த்துட்டு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நம்ம பையன் அப்படின்னா டிவியில வந்தா சாதாரண விஷயமா இது, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன வந்து கொஞ்சாங்க, என் பிஎஸ் செலக்ட் ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாலு பேர் என்ன கேக்குறாங்கடா,
எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணனா தான் சொல்லுவான், அக்காவா தான் சொல்லுவாங்க, அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்டாலின் சார் நல்லபடியா திரும்பி ஸ்கூலுக்கு வந்துட்டா 51 டேங்கா அடிக்கிறதா வேண்டிக்கணும். ஞாபகம் இல்லையா? அது நிஜமா வேண்டிக்கணும். பாரு பிளேட்டா மாத்திரம் நம்ம குரூப் சார்பாதான வேண்டிக்கணும். நீ மாதா கோயிலுக்குல மெழுகுத்தி ஏத்துறேன் வேண்டிக்கணும். அது அடுத்த வாரம், இது இந்த வாரம். நம்ம 51 தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருந்தோம். அது ரொம்ப செலவாகுமே கைபாமே. என்ன பெருசா செலவிட போகுது? ஒரு தேங்காயோடா உனக்கு தெரியாதா? 60 ஒரு தேங்காய் 60 60 300 இன்னொரு 60 30 331.50 பட்டலும் இப்படி கணக்கு போறான் பாருறா. எப்படா இதெல்லாம்? அதெல்லாம் அப்படியே வர்றதுண்டா. எல்லார் மண்டிக்குள்ளயும் கடவுள் மூளைதான் வச்சிருக்காரு. ஆனா பொட்டல மண்டுக்குள்ள மட்டும்தான் கால்குலேட்டர் வச்சு அனுப்பியிருக்காரு. சரி, 5,345, 6,010 பேருக்கு எவ்வளவு வரும் சொல்லு? 320,450. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நம்ம பக்கத்துல வந்து யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொட்டலத்தோட அம்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். இப்ப வந்து எந்த விதமான ஒரு மீடியா பேக்ரவுண்டுமே இல்லாம நம்ம பொட்லாம் வந்து 7C ல செலக்ட் ஆகி ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? நடிகை நல்லா பெருமையா இருக்குது. எல்லாம் பொட்லோட அம்மா வராங்க, பொட்லோட அம்மா வராங்க சொல்றாங்க. என்னோட பெருமையா இருக்கான். ஆனா பொட்லோட அம்மா தான் சொல்ல கேட்டாங்கம்மா. சரி, அப்புறம் இப்ப வந்து ஷூட்டிங்ல வந்து அவன் பயங்கர வாழ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். வீட்டுல எப்படிமா அவன் பயங்கர வாழ? ரொம்ப சைலண்டா இருந்தான். வீட்டுல வந்து ரொம்ப வேறு ரன்னா இருப்பான். சைக்கிள் ரொம்ப பாசா வீட்டுல இருப்பாங்க இருப்பான். இப்ப வந்து அவன் ஸ்கூல்லயும் ஆக்டிங்கும் எப்படிமா வந்து மேனேஜ் பண்றான்? தெரியாம நீதான் ஒரு மணி நேரமா கண்ணாடிய பாத்துட்டு இருக்க. என்னடா விஷயம்? மாமாட்டி சொல்லி அனுப்பிடலாமா? அப்ப பொட்டலத்துக்கு ஃபங்க்ஷன்ல வைப்பாங்களா? சொல்லவே இல்ல. ஏய் வாய மூடுடா, ஒரு கண்ணாடி பார்த்ததுக்கு போய் எப்படி கலாய்க்கிறீங்க? ஏய் நீ முன்னோட கலரா ஷைனிங்கா இருக்கியே, வாட் இஸ் தி மேட்டர்? நான் கலர் ஆயிட்டேனா? ஏன்டா இந்த கொலவரி உங்களுக்கு? இதுல ஷைனிங் வேற போதுண்டா? எவனாவது கேட்டா சிரிக்க போறான். சும்மா கதை விடாடா. ஆமா, போன வாரம் சலூன் பாபு கடையில ஒரே காமெடியாம எங்களுக்கு தெரியாது நினைச்சியா? என்னடா சொல்றீங்க? சலூன் பாபு கிட்ட போய் ஸ்பைக் சூட சொல்லி கேக்கல. இது எப்படா சும்மா இந்த முடி நானே கையில கொத்து விட்டுதுரா? இது பேர் ஸ்பைக் கதை கேட்டிருக்கீங்க? ஏய் ஆல் டீடைல் ஆயினோ, சும்மா கதை விடாத. சரி, நான் போனதாவே வெச்சுக்கோ. இப்ப அதுக்குன்னா
அதுக்கு என்னவா போனதான் போனியே, கொஞ்சம் ஒழுங்கா வெட்ட வேண்டியதானே. ஏன் இதுக்கு என்ன, இதுக்கு என்னவா குறி குடுமா இருக்கு, ஏன்டா இப்படி கொதறி வச்சிருக்கான். இவன் குடுக்குற 10 ரூபாய்க்கு இந்த சட்டியை தான் கவுத்து விடுவாங்க, என்ன கரெக்டா? அப்புறம் பொட்டலம் நேத்து வானில இருக்க என்னன்னு தெரியுமா? எனக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லடா. என்ன மழை வருதாமா? இல்ல நேத்து உங்க வீட்டுல சம்மடியாமே. டேய் இது என்னடா புது கதை? ஏய் பேச்ச மாத்தாடா, உங்க வீட்டுல இடிச்சதும் கேட்டுச்சா இல்லையா? டேய் நீ அடி வாங்கன்னா அவன் இடின்னு சொல்றான், அது கூட வரா உனக்கு புரியல? சும்மா நடிகிறான்டா, அவனுக்கா புரியாது, எல்லாம் புரியும். நான் பொட்டலம் சொல்லிட்டா நீ எதுக்கு அடி வாங்கினே? பெரிய நீ வேணா சொன்னா நான் சொல்லாம விட்டுருவேனா? வேணாண்டா, நான் சம்மா கடுப்பாயிருவேன். ஏய் எங்க மேட்டரெல்லாம் நாங்க சொல்றோம்ல, அவன் ஃப்ரெண்டு தானடா, எங்கிட்ட சொன்னா என்ன? ஏய் அவன் சொல்ல மாட்டான்டா, நான் சொல்றேன். என்னடா இது பொட்டலம், நீயா? உனக்கு என்ன இந்த ஆசை? தெரியல, கருப்பா இருக்க முஞ்ச செக பாக்கதான். பெரிய மச்சனாட்டாண்டா, விடு விடு. ஏய் இப்ப நம்ம பொட்டலம் நெஜமால வைக்க போறான்டா. டேய் நான் கூட இவனை என்னமோ நினைச்சேன். பொட்டலம் எங்கேயோ போயிட்டா நீ? ஏ பொட்டலம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் திடீர்னு மாட்டுறோம்? போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. உண்மையா சொன்னா நாங்க விட்டுருவோம். சொல்றா, ஏன் திடீர்னு மாட்டுறோம்? போங்கடா, நீங்களும் உங்க சந்தேகமும்.